ஒரு மனிதன் அவங்க இருக்கிற வயசுல எத்தனை படம் நடிக்கலாம், 500-600 படத்தை நடிச்சுட்டேன், எல்லா கேரக்டரும் நடிச்சுட்டேன். ஸோ ஏதாவது தொழில் மாத்தலாம் சொல்லிட்டு ஒரு டைரக்ஷன், கதை, கம்போசிங்கு, அதெல்லாம் என்னென்னோ பண்ணிட்டு இருக்கேன். ஏன்னா எனக்கு ஒரு ஆஃபீஸ் இருக்கு, அதை ஃப்ரீயாக கொடுத்துருக்காங்க. ஸோ அங்கே உட்காந்து பண்ணிட்டு இருப்பேன். நான் எப்பவுமே வந்து வீட்டில், சப்போஸ் வீட்டில இருந்தா ஈவினிங் வந்து நாயை கூட்டிட்டு நான் குப்பத்துல இருக்கிறேன், அண்ணா சாலை பால் பக்கத்துல வீடு, அங்க போய் 30 வருஷம் ஆச்சு. அந்த நாயை கூட்டிட்டு நான் பீச் வழிய போவேன், பீச் கிட்ட போவேன், தனியா பார்ப்பேன். ஏதோ ஒரு இடம் இருந்தால் அங்கே போய் அந்த பழைய போட் வடைஞ்சு போன போட் மேல உட்காந்து நாயை கூட விளையாடுவேன், இல்லை போன்ல கீன்ல பேசிட்டு இருப்பேன். அந்த மாதிரி பண்ணும்போது அங்கே ஒருத்தர், என்னோட நண்பர் குப்பன் சொல்லிட்டு, அவர் எப்பவுமே சின்ன குப்பன் கூப்பிடுவாங்க. அவரு கொஞ்சம் பாலிடிக்ஸ்ல இருக்கார். அவர் நாங்கள் போனால் எப்பவுமே வருவார், என்னண்ணே என்ன பண்றீங்கண்ணே சொல்லிட்டு வருவார். இல்லைடா சொல்ல என்ன பண்ற, போலியா மீன் பிடிக்கிறது, இந்த மாதிரி நேச்சுரலா பேசிட்டு இருக்கோம். எப்பவுமே நடக்கும், நான் போனா கண்டிப்பா தூர்ல இருந்து பாப்பாரு, அங்கே வீடு இருக்கு, நீங்க வந்து எங்கிட்ட பேசிட்டு போவாரு. அப்பப்போ எங்கன்னு பார்த்தா பேசுவோம். ஒரு நாள் என்னன்னு தெரியல, எங்கிட்ட வந்தாரு, வந்து என்னடா நீங்க போங்கண்ணே, என்னடா இல்ல வந்து 30 வருஷம் ஆச்சு, நான் மீன் பிடிக்கிறோம், அது இது எல்லாமே இங்க இருக்கு, ஆனா நீங்க இந்த மீன்காரங்க பத்தி, மீனவரை பத்தி எதுவுமே நீ வந்து ஒரு படம் பண்ண மாட்டேங்கிறியே சொல்லிட்டு சொன்னேன். நான் சொல்லி என்னடா எடுக்கிறது, நான் என்ன பெரிய டைரக்டரா என்ன சும்மா நான் எடுக்கிறதுக்கு, இல்லைண்ணே பண்ணலாண்ணே பாருங்கண்ணே ஒரு நல்ல படம் பண்ணுங்க, இந்த கடல் பத்தி, இந்த மீன்காரன் பத்தி, அவன் கஷ்டப்படுறதெல்லாம் கொஞ்சம் மாட்டங்க படத்துல சொன்ன உடனே நான் சொன்னேன், இல்லை குப்பம் இப்போ நான் வந்து கமல் சார் நடிச்சிட்டாரு, எல்லாம் பெரிய பெரிய டைரக்டர்ல பண்ணிட்டாங்க, இப்போ நான் என்னடா பண்ண முடியுது, இல்லை ஒரு ஸ்மக்லிங் படம் அதெல்லாம் எல்லாமே வந்துருச்சு, என்ன பண்ண முடியும் சொல்லணும், இல்லை இல்லை நான் ஏதோ பண்ணுங்க சொன்ன. சரி என்னடா இவன் சொல்றான், சரி பார்க்கலாம் குப்பம் சொல்லிட்டு நாய் கூட்டிட்டு வந்துட்டேன் வீட்டுக்கு. பெரிய சொல்லுவாங்க, எது வேலை இல்லைன்னா ஏதோ ஒன்று பண்ணிட்டு, அந்த மாதிரி நடிப்பு தான் நமக்கு தெரியும், இவ்வளோ காசு கொடுத்தீங்கன்னு என்ன தெரியாது, ஆனால் நடிக்கிறதுக்கு கூப்பிட்டீங்கன்னா டே நைட் ஒர்க் பண்ணுவோம், சும்மா வீட்டில் உட்கார முடியாது. அந்த நைட்டு உட்கார்ந்தோடனே இவங்க விட்டா இல்லை ஒரு இது மைண்டில், என்னடா இது எப்படி சொல்கிறாங்க, மீனவர்களை பற்றி என்ன நாங்கள் வந்து கதையை எடுக்க முடியும் சொல்லிட்டு உட்காந்தேன். ஃப்ரெஷ் ஆகிட்டு உட்காந்து ஒரு பேக் வச்சு உட்காந்தேன். சரி ஏசி ஓடிட்டுருக்கு, டிவி ஓடிட்டுருக்கு, பார்த்தேன். 9 மணி ஆச்சு, 10 மணி ஆச்சு, 11 மணி ஆச்சு, அந்த பெக் அப்படி இருக்கு, நான் யோசிச்சுட்டு இருக்கேன். வீட்டில் வந்து கூப்பிட்டாங்க, என்னங்க சாப்பிட்றது இல்லையா, 11 மணியாக அவசி பண்ணுங்க, ஆ சாப்பிட்றமா, நீங்கள் சாப்பிட்டு தூங்கிடுங்க, நாங்கள் இருக்கு சார் அப்படி வச்சுடுங்கன்னு சொல்லிட்டு சொன்ன. 12 மணி ஆச்சு நைட்டு, பெக்கு போடல, ஒன்றும் பண்ணல. 12:30 மணிக்கு ஒரு லைன் வந்துச்சு, ஒரு மீன் பிடிக்கிற பையன், ஒரு மாரவடி பொண்ணு, வெஜ் நான்வெஜ், இதான் நான்வெஜ், வெஜ் நான்வெஜ். ஸோ இங்க என்ன நடக்குது, என்ன படம், அதுதான் குப்பன். ஸோ இந்த மாதிரி இந்த படம் ஸ்டார்ட் ஆச்சு. இந்த டைம்ல நம்ம பைலட் வந்து இந்த வருஷம் கரோனா வந்ததுனால 10 நாள் பாம்பே, 10 நாள் டெல்லி, 10 நாள் ஹைதராபாத் சுத்திட்டு இருந்தாரு. என்னடா வயசு வந்த பையன் இப்படி ஊர் ஊர் அழிச்சிட்டு இருந்தா எப்படிடா சொல்லிட்டு அவனு ஹைதராபாத்ல சொன்னேன், எங்க ஃப்ரெண்ட் இருக்காரு அவர்கிட்ட போய் கொஞ்சம் ஆக்டிங் ப்ராக்டிஸ் பண்ண சொன்னேன். அவன் என்னமோ தெரியல, நான் சொன்ன டைம் அவன் வந்து நேரம் அங்க போயிட்டா போன உடனே அவன் ஃப்ரெண்ட் சொன்னார், என்னடா இவன் வந்து ஹீரோ ஆக்கர் விட்டுட்டு பைலட் ஆக்கருக்கா இப்படி இருக்க பையன் சொன்னார். இல்லடா வந்து அவங்க என்ன கேட்குறேன் அதான் கொடுக்க முடியும், பெரிய பையன் ஹீரோ ஆகிறேன்னு சொன்னால் சரி ஹீரோ ஆகிடு, இவர் பைலட்டு சரி பைலட் ஆகிடு, என் பெரிய பொண்ணு வந்து இன்டீரியர் பண்ண சொன்னால் இன்டீரியர் பண்ணால் வந்து எதுக்கு யாரே வந்து நாம் வந்து அவங்களோட என்ன இஷ்டப்படுறாங்க அதான் பண்ண முடியும், அதான் ஒரு ஃபாதரோட டியூட்டி. இது போனால் ஒரு 3 மந்த்ஸில் நல்ல ஆக்டிங்கு எல்லாம் நல்லா நல்ல டைலாக் எல்லாம் எல்லாம் நல்ல ப்ராக்டிஸ் பண்ணிட்டார். பண்ண உடனே சரி வந்தார், வந்த உடனே வரும்போது அவர் அன்ஷேவிடு அப்படியே ஒரு ஃபிஷர்மேன் எப்படி இருப்பார் அப்படியே ஃபுல் தொப்பாக்கி எப்பெல்லாம் வச்சுட்டு, ஏன்னா டியூட்டி இல்லை, டியூட்டி இருந்தால் தான் ட்ரிம்மாக இருப்பான் அந்த பைலட் சொன்னவன். வந்து நான் அப்படியே பார்த்தேன், அவன் சொன்னால் பாருங்க அது அதே மாதிரி பார்த்தேன், பார்த்து இப்படி இருக்கான், கல் ஆஃபீஸ் வாடான்னு சொன்னேன்.
ஆஃபீஸ்க்கு வந்தா. இதுக்கு முன்னால நானும் சுரேஷ் சார் வந்து இந்த கதை ரெடி பண்ணோம், நானும் சுரேஷ் சார் இந்த மாதிரி எழுத பண்ணிக்கிட்டாரு, அவங்க எல்லாம் சேர்ந்து நாங்கள் வந்து கதை கதை மேலே உட்காந்து என்ன எடுக்கலாம் என்ன பண்ணலாம் சொல்லிட்டு பேசிட்டு இருந்தோம். கதை ரெடி ஆயிடுச்சு. ஹீரோ யாரு? சரி, சுரேஷ் சார் சொன்னார், ஒரு அவர் போடலாம், இவர் போடலாம், இவர் போடலாம், அவர் போடலாம், பாக்யராஜை பையன் போடலாமா, இவர் போடலாமா, இல்லை சௌதரி சார் பையன் போடலாம், அந்த மாதிரி ஏதோ ஏதோ பேசிட்டு இருந்தோம். நம்ம ஹீரோ வந்தார். வந்த உடனே இந்த தேவ் வந்து ஆஃபீஸ்க்கு வந்தார். வந்த உடனே ஒரு ஹீரோ வர்றாரு, நீங்கள் ஜஸ்ட் பாருங்க சுரேஷ். வந்து உள்ளே வந்தார், உள்ளே வந்து உட்கார்ந்தாரு. உட்கார்ந்த உடனே என்னை சுரேஷ் பார்க்குற, நான் சுரேஷ் பார்க்குறேன், சூப்பர் சார் சொல்லிட்டேன். சரி நீங்கள் கதையை சொல்லுங்க சொல்லிட்டு நான் சொன்னால் கேட்க மாட்டான், அதனால சுரேஷ் அந்த ரூமில் கூப்பிட்டு போய் கதையை சொல்லுங்க சொன்னேன். கதையை சொல்லிவிட்டு அவங்க பிடிச்சி கொடுத்து அந்த மாதிரி இந்த படம் ஸ்டார்ட் ஆச்சு. ஸோ நான் சின்ன வயசில் அவன் வந்து நல்லா டான்ஸ் பண்ணுவான், பாட்டு பாடுவான், என்னென்ன பண்ணிட்டு இருந்தான். நான் அப்போ நினைப்பேன் இவன் தான் வந்து நெக்ஸ்ட் என்னோட தொழிலில் வரப்போறான்னு நினச்சேன். ஆனால் பெரிய பையன் வந்து காலேஜ் போன உடனே காலேஜில் அவனுக்கு எல்லாம் ஹீரோ சொன்னோடனே அவன் ஹீரோ ஆகிட்டார், இவர் பைலட் ஆகிட்டார். இப்போ பார்த்தா திரும்பி இவர் அங்கேயே வந்துட்டார் திரும்பி. அதே அவன் வந்து ஒரு நேர்மை டைம். ஸோ அந்த மாதிரி ஆயிடுச்சு. இந்த படத்துக்கு வந்து ஹீரோ கிடச்சிட்டான். இப்போ செகண்ட் ஹீரோ ஹீரோ வேணும், அதுக்கு என்ன பண்ணுவோம்? சார் என்னோடய ஃப்ரெண்டு ஒருத்தர் இருக்கார் லால் சார், அவர் வந்து என் பையன் சார் ஏதோ சினிமா பாட்டு பாடுற அது பண்ணுற இது பண்ணுற சொல்கிறாரு, ஆனால் கொஞ்சம் ஷார்ட்டாக இருக்காரு, அவருக்கு எப்படி அவர் நீங்கள் பாருங்க சார், நீங்கள் அனுப்புங்க நான் பார்க்குறேன்னு சொல்லி வந்தார். பார்த்தா சூப்பராக இருக்குது, ரேப் சாங் பாடுறாரு, நல்லா பேசுறாரு, நல்லா படிச்சு வருவார். அதுவே அமெரிக்கா போக வேண்டியதை அங்கே டியூட்டிக்கு போக ஜாபுக்கு நான் பார்த்துட்டு லால் சார் ஃபோன் பண்ணி சொன்னேன், சார் இந்த பையன் ஓகே சார் இருக்கு, செகண்ட் ஹீரோ நடிக்க வைக்கிறேன், ஹீரோ ஃப்ரெண்டு கேட்டு அவரும் ஹீரோ வந்துருந்தாங்க சார், ஓகே சார் சொல்லிட்டார். அந்த மாதிரி செகண்ட் ஹீரோ உள்ள வந்தார். சரி இப்போ ஹீரோயின் யாரு? மலையாளத்தில் இருக்கிற அந்த ஆர்டிஸ்ட் கோஆர்டினேட்டர் படிப்பாங்களே அவங்க எல்லாரையும் தேடி பார்த்தோம், யாரும் கிடைக்கல. கடைசியில் என்னோட ஃப்ரெண்டு ஒருத்தர் வந்து சுஷ்மிதா பேர் சொன்னாங்க, இந்த மாதிரி ஒரு பொண்ணு இருக்கு பாருங்க, டெய்லி வந்துட்டு இருந்தா போயிட்டு இருந்தாங்க, அப்புறம் சுஷ்மிதா வந்துச்சு. வந்த உடனே என்ன இந்த டிபி பேஷண்ட் மாதிரி இருக்கு, இது போய் போடலாமா? சரி நான் ஹைட் வெயிட் கண்டுறேன், ஹீரோ வந்து நல்லா 6'2" இருக்காரு, ஹீரோ கொஞ்சம் ஈக்குவலாக இருக்கா சொல்லிட்டு பார்த்தேன். பார்த்துட்டு சரி சுரேஷ் என்ன சொன்னேன், சார் மார்வாடி பொண்ணு கரெக்டாக இருக்கும் சார் சொன்னார் சுரேஷ். சரி இந்த ட்ரெஸ் எல்லாம் மாற்றி எல்லாம் போட்டு எல்லாம் பார்த்தோம், ஒரு மார்வாடி பொண்ணு மாதிரி இருந்தது, கொஞ்சம் ஹிந்தி தமிழ் மிக்ஸ் பண்ணி பேசுகிற மாதிரி. சரி இந்த பொண்ணு ஓகே பண்ணிட்டோம். அடுத்தது வந்து செகண்டு ஹீரோயின் கேரக்டர், அது என்னென்னா மீனு ஒன் சைடில் அவங்களுக்கு வர மாதிரி கமல் சாரும் சில்கு நடித்த மாதிரி ஒரு ஒரு கேரக்டர் அது. அது வந்து பிரியா பிரியான்னு சொல்லிட்டு போனோம், அந்த பொண்ணு பார்த்தோம், அது ஓகே ஆயிடுச்சு. ஸோ அந்த மாதிரி சரி நான் ஒரு படம் பண்ணிட்டு இருந்தேன், தண்ணீர் 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 சொல்லிட்டு. அந்த படத்தில் வந்து ஒரு பையன் நடிச்சிட்டு இருந்தேன், ஒரு ஹைட் வெயிட் நல்லா இருக்கும். சரி பார்த்தா அவங்களோட ஆஃபீஸ், என்னோட ஆஃபீஸ் கீழே தான் டீம். நான் இன்னைக்கு வந்து ஆஃபீஸ்க்கு வந்தேன், வந்த உடனே இந்த பையன் நின்றுட்டு இருந்தேன், ஏய் வாடாங்க சொன்னேன், என்ன பண்ணுறீங்கன்னு சொன்னேன், இல்லை சார் எங்கள் டைரக்டருக்கு பார்த்தேன், மேலே வா சொன்னேன், மேலே கூப்பிட்டு போய் அவன் தான் ஹைட் காத்து. அவனுக்கு வந்த உடனே நான் சுரேஷ் சொன்ன, சுரேஷ் இந்த அந்த வில்லன் கேரக்டர் கரெக்டாக இருக்கும், பட் இவன் ஆட வில்லன் ஒரு கேரக்டர் விஷயமே கொஞ்சம் பேராசை. ஸோ அந்த மாதிரி கேரக்டர் சரி ஓகே சொன்ன உடனே அவன் ஓகே பண்ணிட்டோம். அவன் ரேப் சிங்கர், அவனால தான் இந்த படத்தில் நாங்கள் ரேப் சாங் வச்சோம். நம்ம ஹீரோ பாடினார், அவரு பாடினார், நம்ம ஆதி பாடினார், எல்லாம் பாடினாங்க. அதுக்கு மெயின் வந்து ரேப் சாங் இந்த படத்தில் வர்றதுக்கும் வாலிபால் மேட்ச் வர்றதுக்கும் காரணம் இந்த கார்த்தி தான். அதுக்கப்புறம் சரி அப்படியே இருக்கும்போது எல்லாம் அக்கா கேரக்டர் யாரு ஸ்வேதா, அப்புறம் வந்து இன்னொரு கேரக்டர் எல்லாம் எல்லாம் பார்த்து பண்ணிட்டோம். பண்ணும்போது எனக்கு இப்போ விஜயகுமார் சொல்லிட்டு இருப்பார் ஃப்ரெண்ட், எனக்கு ஸ்னூக்கர் சொல்லி கொடுப்பார் எங்கே காஸ்மோ கிளப்ல. அவர் வந்து எனக்கு ஒரு 1 இயர் பேக் வந்து எங்கிட்ட ஒரு பையனை கூட்டு வந்து காட்டினா, சார் இந்த பையன் ட்ரம்ஸில் வாசிக்கிறான், நல்ல இது பண்ணுவார். சொன்ன உடனே நான் பார்த்து நான் சொன்னேன், நான் எப்போ தேவையோ சொல்கிறேன் இப்போ அனுப்ப சொன்னேன். கரெக்டாக இந்த படம் ஸ்டார்ட் பண்ணி இந்த பையனை வர சொன்னேன், இளையா வந்தான், இல்லை எதாவது கம்போஸ் பண்ணிட்டு கொஞ்சம் இருந்தால் போட்டு காட்டுறான் சொன்னேன். போட்டு காட்டினா ட்ரம்ஸ் கிம்ஸ் எல்லாம் ஓகே, நானும் ஒரு ட்ரம்மர் தான், நானும் கிட்டாரிஸ்ட் தான், சரி ஓகே வாடா சொல்லிட்டு அந்த மாதிரி ஒரு யங் ஜென்ரேஷன் எல்லாம் சேர்த்துருக்கேன். ஒரு கிழவனு கூட ஒரு யங் ஜென்ரேஷன் எப்படி இருக்கு, அதான் கூப்பன் படம். எல்லாம் எல்லாம் யூத்து தான் இந்த படத்தில், சுரேஷ் சொன்ன மாதிரி யூத் படம், டோட்டல் யூத் படம்.
சரி இதுக்கு யாரடா ஃபைட் மாஸ்டர் சொல்லும் போது, ஓம்காரு ரொம்ப நண்பர் எனக்கு, ரொம்ப ஒரு பிரதர் மாதிரி. ஏன்னா எல்லா ஃபைட்டர்ஸும் எனக்கு ரொம்ப க்ளோஸ், அதில் இவரும் ரொம்ப க்ளோஸ். நான் ஃபைட் இல்லாத படமே இல்லை நான் நினச்ச படத்தில். ஸோ அந்த மாதிரி நமக்கு சூப்பர் சூப்பராயின் எல்லாம் வந்து எனக்கு ரொம்ப க்ளோஸ். அப்போது ஓம்கார் வந்து நான் கேட்ட இதுக்கு வந்து பண்ணி கொடுத்தாரு. அது வந்து பெரிய பையன் வந்து நான் சொன்ன பையன் எப்படியே மாஸ்டர் சொன்னேன், இல்லை லெக் நல்லா போகுது நான் அதை வச்சு பண்ணிக்க சொன்னேன். அதே மாதிரி வச்சு நல்ல விளையாடினார், நல்ல கிளாப்ஸ் கேட்ட ஒன்று நாங்கள் பார்த்தோன்னே நல்லா இருக்கு. சரி இது கேமராமேன் யாரு, இன்னும் யாரு, ஒருத்தந்தான் எனக்கு இருக்கிறது, சின்ன வயசுலேருந்து கூட இருந்தவன், கனடா படத்துல ஓட்டுவ நான் எல்லாம் நான் ஹீரோ நடிச்சுட்டு இருந்தேன், அவன் கேமராமேனாக ஒர்க் பண்ணிட்டு இருந்தான், ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் கேமராமேனாக. சரி அவனை கூப்பிட்டேன், சரி அவன் வந்து சரி பண்ணலாம் சொன்னார். அந்த மாதிரி ஒரு 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 ஃபேமிலி மாதிரி நாங்கள் இந்த படம் பண்ணோம். குப்பன் படத்தில் வந்து நாங்கள் எதுவுமே வந்து கமர்ஷியலாக பண்ணும் இல்லைன்னா இந்த படம் நல்லா ஓடுறதுக்கு ஏதாவது பண்ணும் சொல்லிட்டு நாங்கள் வந்து ஃபோர்ஸாக எதுவும் சேர்க்கலை. கதையில் என்ன இருக்கோ அது மட்டும்தான் நாங்கள் வந்து, அது கதைக்கு என்ன பண்ணுமோ அதை மட்டும் பண்ணிருக்கோம். அது வந்து நமக்கு சுரேஷ் சொன்ன மாதிரி இதுக்கு இதில் வந்து கமர்ஷியலாக பண்ணலாம், கமர்ஷியல் பண்ணோம்னா எங்கிட்ட இப்போ 5-10 கோடி நான் எங்கே போடுவோம். ஸோ அந்த மாதிரி பட் கமர்ஷியல் கதையிலே கமர்ஷியலாக ஃபைட் வேணும் அது வேணும் சொன்னால் நான் பண்ணலாம். விக்ரம் படம், விக்ரம் படத்தில் பாருங்க கமல் சார் அது 2 வருஷத்துக்கு திரும்பி வந்து ஒரு பெரிய இட்டு கொடுத்தாரு. ஏன்னா அந்த படத்துக்கு தேவைப்படுது, அது இல்லை விஜய் சேதுபதி சார் இல்லை எல்லாருமே அதில் நல்ல அந்த கேரக்டர் பண்ணுறாங்க. நான் ரீசெண்டாக ஒரு படம் பார்த்தேன் மகாராஜான்னு சொன்னேன், எனக்கு உண்மையிலே ரொம்ப பிடிச்சிருக்கு. ஏன்னா அந்த மாதிரி ஒரு படம் உண்மையிலே தமிழ் இண்டஸ்ட்ரியில் வந்து இந்த மாதிரி படம் வந்து இன்னைக்கு திரும்பி மக்கள் எல்லாம் தியேட்டருக்கு வரும் மாதிரி பண்ணுறாங்க. இது வந்து கிரேட் ஜெயலர் படம் ரஜினி சார். ஸோ அந்த மாதிரி நல்ல படம் எல்லாம் வரணும். இப்போ அடுத்தது கோட் வரப்போகுது விஜய் பற்றி. ஸோ இந்த மாதிரி பெரிய பெரிய படம் வந்தால் தான் நாங்கள் எடுக்க முடியும். இப்போ எல்லாம் சிங்கிள் ஸ்க்ரீனில் தூக்கி போடுறாங்க. படம் எப்படி எடுக்கிறது, படம் எடுக்கிறது ஓகே, ரிலீஸ் பண்ணுறது எப்படி? இப்போ நீங்கள் பாவம் நமக்காக எல்லாருக்காக இவ்வளோ எழுதுறீங்க, எல்லாம் பண்ணுறீங்க, ஒரு கான்ட்ரவர்சி இல்லாமல் நல்ல நல்ல பாராட்டிப்பாக எழுதுறீங்க ப்ரெஸ்ல, பட் தியேட்டருக்கு வரணுமே, தியேட்டருக்கு யாரும் வர மாட்டாங்க, அதான் ஒரு குறை. பட் படம் நல்ல இருந்தால் கண்டிப்பாக வர்றாங்க, நான் இல்லைன்னு சொல்ல. இப்போ பார்த்திபன் சார் டீம்ஸ் வந்து சூப்பராக போச்சு, நான் சொல்கிறேன் நல்ல பேர். நான் இது வந்து நான் என்ன சொல்கிறேன்னா கதையில வந்து அவங்க புதுசாக இதை பார்க்கணும் விரும்புகிறாங்க. பழைய கதையை வந்து நான் வந்து உண்மையில் அது எப்படின்னு தெரில. இந்தியன் பார்ட் 2 கூட நான் நடிக்க வேண்டியது நடிக்கல அந்த படத்தை கேரக்டர் அந்த படத்தில் சங்கர்னு கூப்பிட்டார் நான் நடிக்கல. பட் படம் பார்த்தேன், அது சங்கர் படம் மாதிரி இல்லை உண்மை உண்மையில. நான் இது கான்ட்ரவர்ஷியாக சொல்ல, இஸ் அவர் பாய் சங்கர், இஸ் மை பாய், என் கூட நிறைய ஒர்க் பண்ணியிருந்தாரு. அந்த படம் படம் சங்கர் தூங்கிட்டாருன்னு தெரில, அந்த மாதிரி இருக்கு. ஏன்னா சங்கர் படம்னா ஒரு சாங் இருக்கும், சூப்பர் சாங் இருக்கும், சூப்பர் ஃபைட் இருக்கும், எதுவுமே இல்லை. கமல் சார் ஒன் மேன் ஆர்மி எவ்வளோக்கு பண்ணுவாருமா, அவர் சூப்பர் கெட்டப் இல்லை சூப்பர் இருக்கும். பட் எனக்கு சங்கர் எங்கேயும் நான் பார்க்கல படத்துல. பட் ஓகே எனிவே அவங்க எல்லா டைம்லையும் நாங்கள் சக்ஸஸ் பண்ணுவோம் ஓகே. பட் படம் நல்லா இருக்கு இல்லைன்னு சொல்லுவோம். அந்த மாதிரி நான் என்ன சொல்கிறேன்னா சினிமா இண்டஸ்ட்ரி எங்கிறது இப்போ வந்து நமக்கு இவ்வளோ ஒரு பாட்டத்தை வந்து கற்றுக் கொடுக்கும். ஏன்னா சின்ன தப்புனாலும் அது வந்து அடி வாங்க போகிறோம், யாரும் இல்லை மக்களை வரமாட்டாங்க அவ்வளோதான் வேறு ஒன்று. அதுக்கு நீங்கள் என்ன எழுதினாலும் சரி, என்ன பண்ணாலும் சரி, என்னை பற்றி என்ன சொன்னாலும் சரி,